உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தாரா, என் மருமக தங்க மயிலுக்கு தங்க செயின். அத கொடு இந்தாங்க. மருமகளா என் வீட்டுக்கு வந்து விளக்கேத்த போற தங்க கைக்கு இந்த தங்க காப்பு. என்ன பாக்குறீங்க சித்தப்பா? மறுபடியும் ஏதோ யோசிக்கிறாங்க. என்னத்தை மறுபடியும் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? மாரியை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குனது தேவிதான்னு மாரி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பா. அத எதுக்கு சிஸ்டர் இப்ப யோசிக்கிறீங்க? காரணம் இருக்கு. அத்த என்ன காரணம்? பார்வதியோட பொண்ணதான் மருமகள் ஆக்கணுங்கிறது அந்த தேவியோட ஆசை. ஆனா தேவி மாரியை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கியிருக்கானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சிஸ்டர்? மாரியோட பெத்தவங்க யாருன்னு தெரியாதுன்னு சூர்யா சொன்னான். ஒருவேளை பார்வதியோட காணாம போன பொண்ணு துர்கா தான் இந்த மாரியா இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அத்தை சொல்றது சரியா இருந்தா மாரி பொறுப்புலயே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவளா இருப்பாளோ? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? உங்க சந்தேகத்தை நாம எப்படி கிளியர் பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி ஸ்ரீஜா சொல்லு. சின்ன வயசு துர்கா ஜாதகத்தையும் மாரியோட ஜாதகத்தையும் ஜோசியர் கிட்ட கொடுத்தா அவர் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவார். அத்த மணி அடிக்கிற ஃபேமிலி எப்படி கரெக்ட்டா ப்ரூவ் பண்றா பாருங்க. ஹா கரெக்ட், நீ சொல்றதுதான் சரி. பாண்டி, நீ பார்வதியோட ரூமுக்கு போய் தேடி பார்த்து துர்காவோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா. மகளே போய் எடுத்துட்டு வா, ஓடு. சூர்யா இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? காரணம் இல்லாம வரமாட்டாங்களே. என்னப்பா சூர்யா, மாரி வயித்துல காதை வச்சு கேட்டுட்டு இருக்க? மாரியோட வயித்துக்குள்ள தேவியம்மா கை கலாசிக்கிறதெல்லாம் தெரியுதுமா? அப்படியா? ஆமா, தேவியம்மானா உங்களுக்குதான் ரொம்ப பிடிக்குமே. தேவியம்மா கை கால் அசைக்கிறத பேசுறத நீங்களும் வந்து காது வச்சு கேளுங்க. நான் தான் தேவி. இன்னும் கொஞ்ச மாசத்துல நான் வெளியே வரப்போறேன்.
வெளியே வந்து வதம் பண்ண போறேன். வேண்டா வேண்டாம், சூர்யா கேட்டதே போதும். ஆமாமா, மாப்ள சூர்யா கேட்டா சிஸ்டர் கேட்ட மாதிரிதான். ஆமா, சூர்யா கேட்டா அது நான் கேட்ட மாதிரி. மா வாங்கம்மா, வந்து உட்காருங்க. வாங்க, நீ வா. வா மாரி, நீ வா. வாங்கம்மா உட்காருங்க, உட்காருங்க மாமா. உட்காரு மாரி, உட்காரு. ஏம்பா, மா டாக்டர் கிட்ட செக்அப்க்கு மாரிய ஒழுங்கா கூட்டிட்டு போறியா? அதெல்லாம் கரெக்டா கூட்டிட்டு போறமா. என்னமா திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா சூர்யா, நாளைக்கு வீட்டுல வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்ல, அப்போ மாரிக்கு சின்னதா நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு மாரியோட கைரேகை எனக்கு தேவைப்படுது, அதான் மாரியோட ரேகை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எதுக்காக என்னோட கைரேகை? எனக்கு ஒன்னும் புரியலையே. போச்சு, இன்னைக்கு ரேகை எடுத்த மாதிரிதான். என்னமா மாரி, ஓ ரேகைய வச்சு நான் ஏதாவது பண்ணிடுவேனோனு என்ன சந்தேகப்படுறியா? ஆமா சிஸ்டர், மாரி மனசுல அப்படி ஒரு சின்னதா டவுட் இருக்குது போல இருக்குது. என்ன மாரி? ஏ மேல அப்படி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா ரேகெல்லாம் வேண்டாம் சூர்யா, நான் இப்படியே கிளம்புறேன். என்னமா இருங்கம்மா, என்னமா நீங்க, நானும் மாரியும் உங்களை போய் சந்தேகப்படுவோமா? அப்படிலாம் இல்லம்மா. இப்ப என்ன, உங்களுக்கு மாரியோட கைரேகை தானே வேணும், நான் வாங்கி தரேன். மாரி, அம்மா கேக்குறாங்கல்ல, கைரேகை வச்சு கொடு. ஹஸ்பண்ட் சார், அது வந்து அம்மா வருத்தப்படுறாங்கல்ல, கைரேகை வச்சு கொடு. மாமா, பேப்பர் இங்க் பேட்லாம் இருக்குல்ல? பேப்பர் இங்க் எல்லாம் ரெடியா கொட்டாந்து இருக்கற மாப்ள இருக்கு இருக்கு. மாரி, சின்னதா இங்க்ல ஒரு அமுக்கு, பேப்பர்ல ஒரு அமுக்கு. இந்த வெய் மாரி. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.